শ্রীমানথার্য কবি কেসরী वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदीं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणशरणं प्रपद्ये नाम नेटिवर पारविषयमाणद् பன்னெண்டாவது சர்க்கத்தில் எட்டாவது ஸ்லோக பரியந்தம் பார்த்திருந்தோம் அந்த ஸ்லோகத்தில் நம்மாழ்வாரானவர் ஆண்டாளனுடைய திவ்ய பிரபந்தங்களையும் ஸ்லாகித்து அவளுடைய அற்புதமான வயசையும் அவள் எடுத்திருக்கிற முடிவையும் பார்த்து மிகவும் சந்தோஷித்து அந்த பகவானை இனி அவசியம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அற்புதமான வரணை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று ஆசீர்வதித்தார் அதற்கு மேலே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து அர்ச்சாவதாரிமுகவராய தாத்தும் கோதாம் ஸ்வயரவிதான மகோத்ஸவன்தானகிருத்தையே மதுரம் கவீந்திரம் ராஜாதிஷட்சரிப்பு அர்ச்சாவதார அர்ச்சாவதாரஹரிமுகியவராய அர்ச்சாவதாரத்தில் எழுந்திரு எழுந்திருக்கிற பெருமாளுக்கு தன்னுடைய பெண்ணான கோதையை திருமணம் செய்து கொள்ள கொள் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த நூற்றி எட்டு பெருமாளுக்குள்ளே யாருக்கு கொடுக்கறதுன்ற விஷயத்தில் ஒரு சுயம்பரத்தை ஏற்படுத்தி தற்சம்விதான கிருத்தையே அதை அழகாக நிர்வகிக்க வேண்டி மதுரகவியைகளையும் அந்த வல்லபராஜனையும் பாண்டிய ராஜா வல்லவன் கூட வந்திருந்தானே அந்த ராஜாவையும் ஷடரிப்பு என்று நம்மாழ்வாரானவர் ஆதேசம் செய்தார் நம்மாழ்வார் தன்னுடைய ஆப்த சிஷ்யரான தன்னையே தெய்வமாக கருதக்கூடிய மதுர கவிகளையும் அந்த வல்லபராஜனையும் ஆதேசம் செய்தார் இவ்வாறு நீ இந்த ஸ்வயம்பரத்தை மிகவும் அழகாக முடித்து வைக்க வேண்டும் நீங்கள் தான் எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று ஷடரி புகு ஆதிசத்து நம்மாழ்வார் ஆதேசம் செய்தார் என்று அர்ச்சாவதார ஹரிமுக்கியவரா எதா தும் கோதாம் ஸ்வயம்பரவிதான மகோத்சவேன तत्संविधानकृतये मधुरं कवीन्द्रं राज्ञादिशत् षट् रिपुः सह वल्लभेन इवार आज्ञापनं एनडन्दत् आज्ञापितौ षटजिता मणिमण्डपं तौ प्रालम्बचामरविचित्रवितानरम्यं सौवर्णसा മഹപ്രോഹ നിരാജിതമൂദിം മറുപടിയും ശ്ലോകത്തെ വാസിക്കേ ആജ്ഞാപിതണിമണ്ഡപം തൗ പ്രളംബാമര വിചിത്രവിതരമ്യം സൗവർണസാഷ്ടഹഃപ്രോഹദി രാജിതൂ വ്യാതാം ഇന്ന് ഇരുവരും സേർന്ന് அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை அங்கு செய்தார்கள் அந்த மணிமண்டபமானது எப்படி இருந்தது என்றால் பிராலம்ப சாமர அற்புதமான தொங்கக்கூடிய சாமரங்களையும் உடையதாக விசித்திரமான ஒரு மேல் பந்தல் விதானம் என்று சொல்லக்கூடிய மேல் பந்தலினால் ரம்யமாக அழகாக கலர் கலராக செய்யப்பட்ட சாமரங்களுடன் சமண தோ தோரணங்கள் அவைகளுடனும் மிக அழகாக திரு தெரிந்தது அந்த மண்டபம் ஆக் ஷட சடஜிதா ஆக்ஞாபிதௌ தௌ அமு அப்படின்ற சப்தங்கள் இருக்கு ம அந்த சட்டகோபரால் ஆக்ஞாபிக்கப்பட்ட இந்த மதுர்கவிகளும் அந்த ராஜாவும் சேர்ந்து இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை அங்கு செய்தார்கள் எந்த மணிமண்டபத்தில் சுவர்ணத்தினால் செய்யப்பட்டதான நூற்றி எட்டு பெரிய பெரிய ஆசனங்கள் சிம்ஹாசனங்கள் நூற்றி எட்டு விதமான மண்டபத்துக்குள்ளே அமருவதற்கான நூற்றி எட்டு மண்டபங்கள் சின்ன சின்ன மண்டபங்கள் பெரிய மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்ச்சா விக்கிரகங்களும் எழுதியிருப்பதற்காக நூற்றி எட்டு மண்டபங்கள் உள்ள சின்ன மண்டபங்கள் அதில் இருக்கிற எப்படாதுன்னா சுவர்ணத்தினால் நிர்மிதமான அதுலேருந்து வர தேஜஸ் ஆனது தேஜஸ்னால எல்லா திக்குகளும் நீராஜித்தம்போ ஆரத்தி எடுக்கிற மாதிரியாக இருக்குது ஏன்னா பல பழ பழன்னு இருக்கிற அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஒளியானது நூற்றி எட்டு மண்டபங்கள்லேருந்து வர ஒளியானது சேர்ந்து எட்டு திக்குகளுக்கும் ஆரத்தி எடுக்கின்றனவோ என்று எட்டு திக்கங்க திக்குகளிலும் அது பரவுகின்றது அந்த தேஜஸானது என்பதை சொல்வதற்காக திகந்தமும் யதாதாம் அகில திகந்தமானது நீராஜிதமாச்சு ஆலத் ஆரத்தி எடுத்தார் போல் ஆயிற்று என்று தாத்பரியம் அந்த என்ன அது மண்டபங்களில் ஏற்படுற ஒளியானது எட்டு திக்குகளுக்கும் ஒரு ஆரத்தி எடுப்பது போன்று அமைந்திருந்தது என்று என்ன ஆரத்தினா என்ன அதில் ஒரு தீபம் தீபமேத்துவா அதால் ஆரத்தி பண்ணுவாளே அந்த மாதிரியாக இந்த ஒளிகள்னால் ஆரத்தி திகாந்தங்களுக்கு எடுக்கப்பட்டதோ திசைகளினுடைய எண்டு அதுவரையில் இருக்கிற பாகங்களுக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டனவோ எல்லா திக்குகளிலும் பெருமாள்கள் எழுக்கா எல்லா திக்கிலேருந்தும் வந்திருக்கா எல்லா திக்கில் இருக்கிற பெருமாள்களுக்கும் ஒரு ஆரத்தி எடுக்கணும்னு எடுத்தார் போன்று அந்த மண்டபமே விளங்கிற்று மண்டபத்தினுடைய ஒளி சௌவர்ண மண்டபம் எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்ட மண்டபங்கள் இவ்வாறு அற்புதமாக கோதையினுடைய ஆண்டாளினுடைய கல்யாணத்திற்காக மண்டபம் தயாரானது மண்டபத்திற்குள்ளு சிறு மண்டபங்கள் அந்த சிறு மண்டபங்கள் ஒவ்வொன்றும் தங்கத்தால் செய்யப்பட்டன ஒவ்வொன்றும் இருக்கைகள் அங்கு அருகில் அமரக்கூடிய மினிஸ்டர்களுக்கு மந்திரிகளுக்கு எல்லோருக்கும் இருக்கைகள் அப்படி ஒவ்வொரு மண்டபமும் சமத்கிருத்தமாக இருந்தது அதிலேருந்து வர பிரகாசமானது தங்கமயமான மண்டபமானபடியினால் அதிலேருந்து வர பிரகாசமானது எட்டு திக்குகளுக்கும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறதோ என்று கருதலாம்படியாக இருந்தது ஆக்ஞாபிதௌ சட்டஜிதா மணிமண்டபம் தௌ பிரால சாமரவி சித்ரவிதானரம்யம் மணிமண்டபத்துக்கு விசேஷம் விதான ரம்யம் மணிமண்டபம் தௌ எதாதாம்ற கிரியையில் போய் அன்பையும் இன்னும் எப்படி இருந்தது அது சௌவர்ண சாஷ்டசத மஞ்ச மஹ்பரோக நீராஜித அகிலதி கந்தம் மண்டபம் அந்த மண்டபமானது இனம் எப்படி இருந்ததுன்னா சாஷ்டசத நூற்றி எட்டு சௌவர்ண மஞ்ச சுவர்ணத்தினால் செய்யப்பட்ட ஆசனங்களால் மக்ப அதிலிருந்து வர மகா தேஜஸ்னுடைய பிரரோகம் வெளியே வெளிக்கிளர்தல் அந்த கிளர்ந்து எழுகின்ற ஒளியினால் நீராஜித அகிலதிகந்தம் எல்லா திக்குகளையும் நீராஜனம் செய்கிறதோ ஆரத்தி எடுக்கிறதோ என்று சொல்லலாம் படியாக அந்த இருவரும் சேர்ந்து மண்டபங்களை செய்தார்கள் வெதாதாம் என்று அற்புதமான ஸ்லோகம் என்ன இருக்கு ஸ்லோகங்கள் ஒன்று எப்படி அழகான டிஸ்கிரிப்ஷன் பாருங்க ஆக்ஞாபிதௌ சட்டஜிதாமணி மண்டபம் தௌ பிரளம்பர விசித்ரான

സമസ്ത സമസ്ത സമ്പാദ്യത സാകം യത്രോത്സവോചിതമസ്ത പദാർത്ഥാ പുരം ഹരിഭക്തൃന്ദൈ അനി പുരംയതൃഷീം ഇപ്പടിയാ കല്യാണത്തി വേണ്ടിയ എല്ലാ വസ്തുക്കളെയും എത്ര ഉത്സവോചിതമായ സമസ്ത പദാർത്ഥങ്ങളെയും കായിരികളെ വാദ്യ എന്ന பண்ணி வைக்க வேண்டிய வாத்தியார்களுக்கான தேவையான சாமகிரிகள் என்ன உறவினர்கள் என்ன உறவினர்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் இத்தியாதிகள் என்ன கொடுக்க வேண்டிய வஸ்திரங்கள் என்ன நகைகள் என்ன நெட்டுகள் என்ன பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சீர்வரிசைகள் என்ன எல்லாவற்றுடனும் எத்தனை உற்சவோச்சித்த பதார்த்த ஜாத்தம் சம்பாத்திய அங்கு கொணர்ந்து சேர்த்து தவ் அந்த இருவரும் ராஜாவும் ஆழ்வாருமாக சேர்ந்து சகல பூதல தாம தேவைகி சாக்கம் எல்லா சகல தாம தேவைகி எல்லா பூமியில் பூமியில் இருக்கிற எல்லா கோவில்கள்லேயும் இருக்கிற பெருமாள்களுடன் சமஸ்த நிருபத்தியின் எல்லா ராஜாக்களும் இவரே ஒரு ராஜா கூப்பிடுறவர் மற்ற எல்லா ராஜாக்களையும் ஹரிபக்த பிருந்தைகி ஹரிபக்தாள்னு சொல்லக்கூடிய பகவத் பக்தால் இருக்காளே அவளுடைய கும்பலோடு சேர்ந்து எல்லாரும் பாராங்குஷம் புறம் பராங்குஷரான நம்மாழ்வாருடைய புரி என்று சொல்லக்கூடிய நகரியை வந்து அடைந்தார்கள் எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அங்கிருந்து அந்த சமயங்களில் இருந்த மகர்ஷிகளையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்போ பிராமணாலும் இருந்தால் அதே சமயத்தில் மகர்ஷிகளும் இருந்தார்கள் அந்த மகர்ஷிகள் மந்திர திருஷ்டாவாக இருக்கக்கூடிய மகர்ஷிகள் அந்த காலத்தில் இருந்த மகர்ஷிகள் அவர்களையும் கொணர்ந்து இங் இங்கு குருகாபுரியில் சேர்த்தார்கள் இவ்விருவரும் என்று சாதிக்கிறார் அதாவது மதுரகவி ஆழ்வாரும் அந்த ராஜாவான வல்லபதேவனும் சேர்ந்து இவ்வளவு காரியம் பண்ணா அதுக்கப்புறம் புவியா புவியானகேன சுரதுந்துபய பிரணேது வாரங்கனாவிரமரி விரமீ பரிஷன்ன கணேசமம் நபசிக்கரகீதி ரீதிஹி பிரீதி சமா சமாஜனி பிரீதி சமாஜனின் நாம் சததாசுராணாம் பூமியில் பெரிய பெரிய மங்கள வாத்தியங்களாக விளங்கக்கூடிய பேரி என்ன வாத்தியங்கள் என்ன எல்லாம் முழங்க சுரதுந்துபயா தேவலோகத்தில் துந்துபி முதலான வாத்தியங்களும் முழங்கின அல்லது பூமியில் அப்பொழுது எல்லா விதமான வாத்தியங்களும் முழங்க வாராங்கனாபிகி பெண்கள் கோவில்களில் நடனமாடக்கூடிய பெண்கள் என்னுடைய பெரிய ஒரு கோஷ்டியானது அமரி பரிஷத்து என்று சொல்லுவதனால் தேவலோகத்து கன்னிகைகள் எல்லோரும் சேர்ந்து அங்கு ஆட்டமாடினார்கள் பாட்டு பாடினார்கள் கிண்ணறர்கள் பாட்டு பாட வாராங்கனாகா என்று சொல்லக்கூடிய தேவலோகத்து கன்னிகைகள் எல்லோரும் அங்கு நர்த்தனமாட பிரீத்தி சமாஜனி என்ற ச ததாசுராணாம் மனிதர்களுக்கும் தேவதைகளுக்கும் எல்லோருக்கும் மனதில் பிரீத்தியானது உண்டாயிற்று அற்புதமான ஒரு சன்னிவேசம் நம்ம கோதை கோதையினுடைய கல்யாணத்தில் நாம்பெல்லாம் ஒரு பார்ட்டாக இருக்கோம் அப்படின்னுட்டு ஒரு சந்தோஷம் அதில் அதுவும் இந்த துந்துபி முதலான வாத்தியங்கள்லாம் முழங்கினதுனால அதில் ஒரு உற்சவ ஒரு மாஹோல் உற்சவத்தினுடைய ஒரு கலை கட்டியதனால் எல்லோரும் சந்தோஷத்துடன் இருந்தார்கள் அங்கே நிறுத்தங்கள் என்ன வாத்தியங்கள் என்ன பாட்டுகள் கானங்கள் என்ன எல்லாம் இருந்ததுனால அதெல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் இந்த லோகத்து மனிதர்களும் அந்த லோகத்து தேவதைகளும் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்று இது பன்னிரெண்டாவது ஸ்லோகம் சுரதுந்துபய புவியானகே நசுரந்துஹூ வாரங்கநாபிரமீபரிஷன்னர்த்தம் கணேசமம் நபசிக்கரகி திரீதிஹீம் பிரீதிசமாஜனிச்சதாசுராணம் என்று அவர்களுக்கு எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு உற்சவ கலை கட்டியது என்று சாதிக்கிறார் அர்ச்சாத்தின் மதுரி பூனசரங்க முக்கியான் பூநசரங்க முக்கியான்ஷூ பக்தியா பரையா சகலாம் சபரியாம் தேஷா தேசாமதோச்சிதமுதாரமுபாவகாஷ்டாம் ரெண்டு பேரும் மதுரகவிகளும் அந்த ராஜா வல்லபதேவனும் சேர்ந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்து பெருமாளையும் ரங்கமுக்கியான் ஸ்ரீரங்கநாதன் முதலான எல்லா மதுரிப்புக்களையும் எல்லா அர்ச்சாகிருத்திகளில் அர்ச்சாவதாரங்களில் உள்ள பெருமாளையும் அந்த மஞ்சங்களில் ஒவ்வொருவருக்கும் அமைக்கப்பட்டுள்ள ஆசனங்களில் பேரெழுதி போர்டு வச்சிருக்கா மஞ்சேஷுத்தவ் என விவஸ்தித்தமாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் பேரெழுதி ஒட்டியுள்ளாமே மஞ்சேஷுத்தவ் மணிமரீச்சினி சோலி தேஷு என்ற மணி மாணிக்கங்களால் மணிமரீச்சி மணிகளினுடைய கிரணங்களால் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான மஞ்சங்களில் அமர வைத்து பக்தியுடன் அவர்களை அமரவைத்து எல்லா விதமான பரி பரி சோட உபச்சாரங்கள் சகலாம் சபரியாம் தேஷாம் அவர்களுக்கு உச்சிதமான எல்லாவிதமான கைங்கரியங்களையும் இருவரும் சேர்ந்து செய்தார்கள் என்று நல்ல கல்யாண மகோத்சவமானது கிழக்கற்றது अर्चाकृतिन्मथुरिपूनथरङ्गमुख्यान् मञ्चेषु तौ चोलितेषु भक्त्या निवेश्य परया सकलां सपर्यां तेषामथोचितमुदारमुपावकाष्टां श्रीविष्णुचित्ततनयालमकारिताभ्यां वैवाहिकैर्मणिमहाभरणप्रकाण्डैः वासन्तिकेव किरणैर्मधुमाधवाभ्यां व्योमस्थलीव किरणैर्विधुभास्कराभ्याम् என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கோ ஸ்ரீ விஷ்ணு சித்தர் தனையை ஆர்ந்து சொல்லக்கூடிய கோத கோதாதேவியானவள் தாப்யாம் அவ்விருவர்களால் மதுரகவியாலும் வல்லபதேவராலும் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் அற்புதமான ஆபூஷணங்களாலும் அற்புதமான மாலைகளாலும் அவள் தயார் செய்யப்பட்டாள் என்று ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அதே மாதிரியாக அந்த வல்லபதேவரும் தன்னுடைய மனைவிகளிடம் சொல்லி அற்புதமான அவளை அற்புதமாக தயார் செய்தார்கள் கல்யாணத்திற்கு அதற்கு விவாகத்திற்கென்றே செய்யப்பட்ட அற்புதமான ரத்னங்களால் செய்யப்பட்ட மகாபரணங்களினுடைய ஒரு வரிசைகள் ஒன்று ரெண்டுன்னு இல்லை நிறைய ஆபூஷணங்கள் அவது அவைகளால் கோதையான அவள் தயார் செய்யப்பட்டாள் ஒரு ஒரு மணப்பெண்ணாக அவள் தயார் செய்யப்பட்டாள் அவளை மணப்பெண்ணாக அவளை அலங்கரித்தார்கள் அது எப்படி அலங்கரித்தார்கள்னு சொல்கிறதுக்கு அற்புதமான ஒரு ரெண்டு உதாரணம் கொடுக்குறார் எப்படி வாசந்திகா என்கிற ஒரு லத்தை அது மது மாதவாபியாம் மது என்கிற சைத்திர மாசத்தினாலும் வசந்த காலம் எப்படி ரெண்டும் சேர்ந்து புஷ்பங்களால் அது அலங்கரிக்கப்படுமோ வாசந்திகை என்கிற லத்தையானது கொடியானது மாதம் வந்தாலும் வசந்த காலம் வந்தாலும் வசந்த காலத்தில் தானே சித்திர சைத்திர மாதம் வரும் அதனால் சைத்ரம் என்று சொல்லக்கூடிய மாசத்தினாலும் வசந்தன் என்று சொல்லக்கூடிய வசந்த காலத்தினாலும் என்ன வசந்தனுடைய ஒரு ஃப்ரெண்டு சித்ரன் சைத்ரன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வாசந்திக்கா என்கிற லத்தையை புஷ்பத்தினால் அலங்கரிப்பார்களோ அப்படின்னா புஷ்பம் பூக்குன்னு அர்த்தம் வாசந்திக்கு லத்தையில் அந்த சமயத்தில் அதே மாதிரியாக வியோமஸ்தலீவ கிரணையிர் விதுவாஸ்கராபியாம் சூரியனும் சந்திரனும் எவ்வாறு ஆகாசத்தை தன்னுடைய கிரணங்களால் சந் அலங்கரிக்கிறார்களோ அதுபோன்று இவள் அவ்விருவராலும் அலங்கரிக்கப்பட்டாள் என ரெண்டு பேர் அலங்காரம் பண்ணாள் அதில் ஒன்று மது மாதவன் டு வாசந்திகான்ற லத்தைக்கு ரெண்டு பேர் இருக்காள் அதே மாதிரி வியோமஸ்தலத்தை சந்திர சூரியன் பண்ணுற மாதிரியாக இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கோதையை அலங்கரித்தார்கள் என்று கோதையை வாசந்திகா லத்தையாகவும் வியோமஸ்தலமாகவும் ஆகாசமாகவும் உருவகப்படுத்தி இவ்விருவர்களையும் அதாவது ஸ்ரீ விஷ்ணு நம்ம மதுரகவி ஆழ்வாரையும் ராஜாவையும் மது மாதவனுடனும் மிது ச சந்திர சூரியர்களுடனும் ஒப்பிடுவது போன்று ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ஸ்லோகத்தில் உருவாக்கியிருக்கிறார் மிகவும் அழகு இந்த ஸ்லோகம் ஸ்ரீ விஷ்ணு சித்த சித்ததனயமகாரிதாபியாம் வைவாகிகை மணிமகா மணிமஹாபரண பிரகாண்டைஹீம் வாசந்தவணை மது மாதவா மது மாதவா கிரணை வாசந்தி காதுபாஸ்கிணை வோமஸ்லீ இவ சா தாபாரி சா விஷ்ணுச்சிதனையா தாப்யாம் அலமக்காரி அலம் அலமக்காரிண அலங்காரம் செய்யப்பட்டாள் அப்படின்னா அலஞ்சாரேன என்னர்த்தமோ அதேதான் அலங்க அலமக்காரி அலஞ்சாரன்றது அலஞ்சக்கார அப்படின்றது சகாதம் அலஞ்சக்கார அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அலமகாரின்னு பேசிவ் வாய்ஸில் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அக்ரேஷிதாக பித்திருகணைஹி ஷடகோப முக்கியைஹி பஷாத்மிருதா சவிமலா முக மாதிருவர்கைஹி ச அனுகிரகாபிரகிலா அலிபிஹிர அலிபிராத்த பார்ஷ்வா கோதாஸ்வயம் வரண மண்டபமா சசாத முன் முன் முன்னால் செல்பவர்கள் பின்னால் செல்பவர்கள் அருகில் செல்பவர்கள் என்று மூன்று கோஷ்டியாக மூன்று வரிசைகள் செல்கிறார்கள் முதல் வரிசையில் பித்திருக்கணங்கள் அப்பா அப்பாவினுடைய ரிலேட்டிவ்ஸ் அல்லா ஆழ்வார்கள் எல்லா சட்டகோப கோப என்று பித்ருகணைகி அப்பா அப்பாவினுடைய வர்க்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் அப்படின்னால் பன்னெண்டு ஆழ்வார்கள் பதினோ பந்து பத்து ஆழ்வார்கள் ஏன்னா இவர் அரேஞ்ச் பண்ணுறவர் ஒத்தர் ஆண்டாளே ஒத்தியானா ரெண்டு பேரை விட்டுருங்கோம் பித்ருகனை ஷட்டகோபமுக்கிய அக்ரேசிதாக பச்சாத்புத்தாச்ச விமலாமுக மாத்திருவர்கை பின்னாடி மா அதாவது நடுவில் இவள் போகிறா முதல்ல பித்ருகோஷ்டி போகிறது பின்னாடி மாத்திருகோஷ்டி கோஷ்டி வருது நடுவில் இவா போகிறான்னு அர்த்தம் ஆண்டாள் போகிறா எப்படி போகிறா ஆண்டாள்னா மாத்ரு கோஷ்டி எப்படி வருதுன்னா பின்னாடி பஷ்டாத்பதாச்ச விமல விமலாமுக மாத்ருவர்கைஹி விமலா முதலியா முதலியன்னு அர்த்தம் விமலா என்று அம்மாவுக்கு பெயர் அப்படி விமலாமுக மாதவர்கை ஹி அவர்களால் பின்தொடரப்பற்றப்பட்ட இந்த ஆண்டாள் கோஷ்டி ஆண்டாள் எப்படி போகிறானா அனுகிரகா அனுகிரகா முதலான ஆலிபிஹி தன்னுடைய தோழிமார்களுடன் ஆத்த பா அவர்களால் ஆத்த பார்ஸ்வா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் நடுவில் ஆண்டாள் ஆத்த பார்ஸ்வா பிராப்த பார்ஸ்வான்னு அர்த்தம் வியாபிக்கப்பட்ட பக்கம் இரு பக்கத்து சைடு ரெண்டு பக்கமும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அது அனுகிரகா முதலான ஃப்ரெண்ட்ஸ் இவர்களால் சூழப்பெற்றவளாக கோதா கோதையானவள் ஸ்வயம்பர மண்டபம் ஆசசாத ஸ்வயம்பர மண்டபத்திற்கு வந்து அடைந்தாள் இன்னும் அழகா அக்ரேஷிதாகம் பிதகணே சடகோபுகிம் പശ്ചാത്ഭൃത വിമല മുഖമാതൃവർഗൈ സാഗ്രഹ വിരഖിബിരാത്തശ്വാം ഗോദാസ്വയം വരണമസാദ മഞ്ചാത്തരാളനിലയം മധു വൈരി ബൃന്ദം ഗോദാസക്കര റിപ്പുഃ പ്രണിപ്പൈ തലംബ്യകര പല്ലവമാത്മജേദയതമൂനവലോക

நூற்றி எட்டு திவ்ய தேசத்து பெருமாளையும் பாருமா இந்த ஹரின் அவலோகைய அமுன் ஹரின் அவலோக்கைய இந்த பக்தர்களையும் பார் இந்த கோஷ்டியையும் பாரு என்ன அற்புதமாக நூற்றி எட்டு திவ்ய தேசத்து பெருமாள் இருக்கா இவா எல்லாம் பாருமானு கையை பிடிச்சிட்டு காமிக்கிறார் நம்மாழ்வார் அதை எப்படி சொல்கிறார் மஞ்சாந்தரால நிலையம் மதுவைரி பிருந்தம் அந்த மஞ்சத்தில் நூற்றி எட்டு மஞ்சத்தில் நூற்றி எட்டு ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மதுவைரி பிருந்தம் பெருமாளுடைய ஒரு தொகுப்பு நூற்றி எட்டு பேர் இல்லையா அவர்கள் எல்லாரையும் கோதாசகரான ஷட்டரி புகு கோதைக்கு சகாபாவத்தை அடைந்து நம்மாழ்வார் என்ன பண்ணுறார் பக்தை சக பிரணிபத்திய எல்லாரையும் பக்தர்களுடன் அந்த நூற்றி எட்டு பிருந்த பேரையும் சேவித்து பிருந்தத்தை பிரணாமம் பண்ணி க அவளுடைய கையை பிடிச்சிண்டு தன்னுடைய புத்திரி போல் புத்திரியான அவளை பார்த்து சொல்லுகிறார் அம்மூன் அவலோக்கையை இவாளெல்லாம் பாருமா என்று சொல்லுகிறார் நம்மாழ்வார் சொல்லுகிறார் இன விஷ்ணு சித்தர் காரிய வியாபாரத்தராக இருக்கிறதுனால அவர் எல்லா காரியங்களையும் கவனிக்கிறதுனால ரெண்டு பேருண்ட ஒப்படைச்சாலும் கூட மேலிருந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால சட்டகோபரே இங்கே எல்லாரையும் ஆஷின் போய் காமிக்கிறோம் காமிச்ச உடனே அடுத்தது என்ன ஆகுது வத்சே சசுர சசுரசூரி சசுரசூரி வத்சேஸ்வயேஸ்தைக்குமுனீஸ்வரவு தௌ பிரிதாவிஹபுரப்பு வத்சே என்று ஆண்டாளை கூப்பிட்டு ஸ்வயம்பரவிதேகே தவ வத் உன்னுடைய ஸ்வயம்பரத்திற்காக தன்னுடைய வாத்சல்யத்துடன் ஸ்ரீவைக்குண்டியான பெருமாளும் க்ஷீரசாகரத்தில் படுத்துட்டு இருக்கிற அந்த ரெண்டு திவ்ய தேசத்தில் ஸ்ரீ வைகுண்டம் ஒன்று க்ஷீரசாகரம் ஒன்று அதுவும் ரெண்டு திவ்ய தேசம் இல்லையா நூற்றி எட்டில் இந்த லோகத்தில் இருக்கிறது நூற்றி ஆறு தானே அந்த ரெண்டு திவ்ய தேசத்துலேருந்து கூட சாந்த்புரவு தன்னுடைய பத்னிமார்களுடன் என்ன சூர சூரிமுனி தேவதைகள் என்ன அப்படி முனீஸ்வரர்கள் என்ன முனிகள் மகர்ஷிகள் என்ன அங்கே இருக்கிற மகர்ஷிகள் என்ன அங்கே இருக்கிற நித்தியசூரிகள் என்ன அங்கே இருக்கிற தேவர்கள் என்ன நித்தியசூரிகள் என்ன மகர்ஷிகள் என்ன அப்படி மகர்ஷிகளுடன் கூட க்ஷீரசமுத்திரவாசியான பகவான் அனும் வைகுண்டவாசியான பெருமாளும் அதாவது அபராஜி அபராஜிதான்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்திலிருந்தும் க்ஷீரசாகரம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு திவ்ய தேசத்திலிருந்தும் பெருமாள் ரெண்டு பேரும் வந்திருக்கா பாருமா என் அவர்களையும் காண்பித்தார் நம்மாழ்வார் வி எதுடா வந்திருக்கான் உன் மேலே இருக்கிற வாத்சல்யத்தில் அங்கேருந்து கூட வந்துட்டாமா உன்னை பிடிக்கும் இல்லையா எல்லாருக்கும் அதனால அவளுக்கும் லாபம் தானே கிடச்சா யார்தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா உடனே நூற்றி எட்டு தி விதேசத்தை பெருமாளும் ஒன்று தான் ஆசைப்படுறான் ஒன் இஷ்டந்தாம்மா யாரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு அப்படின்னு சொல்லி அவாளும் வந்திருக்கா என்று அதுவும் எப்படி வந்திருக்கான்னா சுறால் என்ன நித்தியசூரிகள் என்ன முனீஸ்வரர்கள் என்ன இவெல்லாம் அந்தந்த லோக்கத்தில் இருக்கிற வாழ் வைக்குண்டத்தில் இருக்கிற வாள் அதே மாதிரியாக க்ஷீரசாகரத்தில் இருக்கிற வாள் க்ஷீராப்தியில் இருக்கிற இருக்கிறவாள் அப்படிப்பட்ட கைங்கரியபராளும் சேர்ந்து வந்திருக்காள் என்று அவர்களை எல்லாம் ஆண்டாளுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் சோழாகத்தான் தசகுணான்ஷதுரஷ பாண்டியத் அஷ்டாசாதபி தச கேரளதிரிபிஷம் அஷ்டாதித கேரளதிரிபிஷேம் மத்யாதுபௌத்யதி விஷ்ணுன் சைம் சைகமிஹோ சைகமிகோத்தர்துவம் என்று ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் எத்தனை எத்தனை பேர் வந்திருக்கான்னு சொல்கிற கணக்க சொல்கிறார் சோழாகத்தான் சோழ தேசத்திலேருந்து வந்திருக்காள் எத்தனை பேர்னா தசகுணான் சத்ரஸ்ச்சே நாற்பது பேர் வந்திருக்கா சதுரகா தசகுணான் ந நாலு இன்ட்டு பத்து நாற்பது திருநாமங்கள் சோழ தேசத்துலேருந்து வந்திருக்காள் பாண்டிய தேசத்திலேருந்து ஒரு பதினெட்டு தி திருநாமங்கள் வந்திருக்கா கேரளத்துலேருந்து மூணு தி திருநாமங்கள் வந்திருக்கா மத்தியத்திலிருந்து மத்திய இதனுடைய மத்திய பாகத்திலேருந்து ரெண்டு பேர் வந்திருக்கா துவதிக விமிஷத்து இருபத்தி ரெண்டு திருநாமங்கள் தொண்டீர மண்டலத்திலேருந்து வந்திருக்காள் அப்படி உத்தர திசாலேருந்து பதிமூன்று பதினோரு பேர் வந்திருக்காள் என்று கணக்கு காண்பிக்கிறார் அந்தந்த தேசத்திலேருந்து வந்தவாள் ஏகம் பிரினிஸ்வரமேஷ்விதி தான் நிகத்தியம் இவர்களில் ஒருவரை நீ வர்ணாக பெருவாயாக என்று சொல்லி பூர்வம் சமீரித்த சமஸ்த குணாபதா நான் முன் சொன்ன ஒவ்வொரு திக்கிலிருந்து வந்திருக்க ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு பெருமாளையும் ஒவ்வொரு பெருமாளையும் அசியை பிரதர்ஷ இவளுக்கு காண்பிமா என்று யதாக்கிரமம் அம்புஜாக்ஷான் ஒவ்வொத்தரா காம்பி ஒவ்வொரு விவதேசத்து பெருமாளா காண்பி என்று ஷட்டரிப்பு ஆனவர் நம்மாழ்வாரானவர் அனுகிரகாம் தாம் ஆதிதேஷ அனுகிரகையை பார்த்து நீதான்மா அவளுக்கு எல்லாரையும் காண்பிக்க வேண்டும் என்று காண்பித்தார் அந்த ஏகம் பிரணீஸ்வரமேஷ்வி தான் நிக பூர்வம் சமீரித்த சமஸ்துணாபதானான் அஸ்யை பிரதர்ஷய யதாக்கிரமம் அம்புஜாக்ஷான் இத்தியாதி தேச கிரகாம் தாம் இப்படியாக ரெண்டு மூணு சுயம்பர பிரசங்கமானது காவியங்களில் அங்கங்கே வந்திருக்கு தமயந்தி சுயம்பரம் நலதமயந்தி கல்யாணத்தில் தமயந்திக்காக ஏற்படுத்தப்பட்ட சுயம்பரம் இந்துமதிக்காக ஏற்படுத்தப்பட்ட அஜன கல்யாணம் பண்ணிக்கிறா அந்த சுயம்பரம் அதற்கப்புறம் நாம் பார்க்குற சுயம்பரம் இந்த சுயம்பரம் இப்படி அங்கு சுனந்தா என்கிறவள் இந்துமதிக்கு சகியாக இருந்து தோழியாக இருந்து ஒவ்வொரு ராஜாவாக காம்பிக்கிறாள் எப்படி ஒரு பத்மத்தில் இருந்து விட்டுட்டு இன்னொரு பத்மத்துக்கு ஹம்சம் கூட்டுண்டு போகுமோ தன் தான் போகுமோ அந்த மாதிரியாக ஒவ்வொரு ராஜாவாக நகர்ந்து போயிட்டே இருக்காள் அப்படின்னு இந்துமதி சுயம்பரத்தில் வர்ணிக்கிற மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு ராஜா ஒவ்வொரு பெருமாளாக இவள் அனுகிரகா இன்ட்ரடியூஸ் பண்ண ஆண்டாள் பார்த்துட்டே போகிறாள் அந்த பிரசங்கம் தான் இனி நடக்கப் போகிறது

பஞ்சநலின்னு வர்ணிக்கிறான் அஞ்சு பேர் நலன் மாதிரியே இருக்கான் நலன் மாதிரியே வேஷம் போட்டுன்னு எல்லோரும் வந்தால் எங்கேருந்து உண்மையான நலனை கண்டுபிடிக்கிறது என்ற சிரமமானது தமயந்திக்கு ஏற்பட அவள் கால் ஊன்றுதான்னு பார்க்குறாள் கால் ஊன்றாளான்னு பார்த்து நலன் யாருன்னு கண்டுபிடிக்கிறான்னு அந்த பிரகரணத்தில் வரும் அந்த மாதிரியாக இங்கே எல்லோரும் நூற்றி எட்டு தி வி தேசத்து பிறவாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால எப்படி இருக்காங்கன்னா எல்லோரும் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறார்கள் அற்புதமான புஜாந்தராலம் மார்பக மார்பை உடையவர்களாகவும் நான்கு திருக்கரங்களை எல்லோரும் உடையவர்களாகவும் சங்க சக்கரங்களையும் எல்லோரும் தரித்து கொண்டும் இருக்க எல்லோரும் கருப்பாக இருக்க யார் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்குச்சு யாரா நம்மளுக்கு பிடிச்ச ரங்கநாதர் அந்த அழகிய மணவாளன் எங்கடாதுன்னு தெரியாமல் தவிக்கிறாள் ஆண்டாள் என்று மிருகாட்சி அந்த மிருகனியனியானவள் அதாவது மான் போன்ற மருண்ட கண்ணை கண்ணை உடையவள் அபீஷ்டத்தமம் கேசவம் நமக்கு ரொம்ப பிடிச்ச கேசவன் இருக்காரே ரெங்கநாதர் இருக்காரே அவளை நா அபோதி தெரிந்து கொள்ளவில்லை எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கா எல்லாரும் கருப்பாக இருக்கா சமரூபதுஷஹகா ஒரே மாதிரியாக இருக்கா அப்படிப்பட்ட முராரின் ஆபோதி இதில் நடுவில் ரங்கநாதர் யாருன்னு அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஸ்ரீவத் எல்லாரும் எப்படி இருக்காங்கண்ணா ஸ்ரீவத் சௌஸ்துப மனோஜபுஜ அந்த திருதங்கர் சக்ரான் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் எல்லாரும் ஷியாம இருக்கு கருப்பா இருக்கு ஷியாமான் நிஷாமிய சமரூபஜுஷோ முராரீன் ஒரே மாதிரியாக இருக்கிற முராரிகளை பெருமாள்களை பார்த்து கேசவம் அபீஷ்டத்தமம் கேசவம் மிருகாட்சி நாபோதி தனக்கு பிடிச்ச பெருமாளை அவள் தெரிந்து கொள்ளவில்லை விடவில்லை என்று நாதே ப்ரதக் ப்ரதகுதஞ்சதி மாதவானாம் ந மாபதானபிருதாஞ்சித காஹலீனுதோஷதருணீயதி யா ததைவ ஜாம திருநாத பிருதம் ஸ்ரவணாமதம் சா ஒவ்வொரு பெருணமாளுடைய திருநாமமும் சொல்லப்பட அவரவர்களுடைய யசஸ் என்ன அவரவர்களுடைய கீர்த்தி என்ன அவர்களுடைய விருதங்கள் என்ன அதெல்லாம் வாசிக்க அற்புதமாக அதை தாளங்களுடனும் மேளங்களுடனும் வாசிக்க அவைகளை கேட்டு தருணியத் துதோஷ தருணீயத்தியா சதைவ ததைவ அவள் கேட்டு கேட்டு அவளுடைய அந்த சந்தோஷமானது அதிகரிக்க எப்படா மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தாள் என்றால் ததைவ ஜாமாத்ருநாத பிருதம் ஸ்ரவணாமிருதம் சா துதோஷ சுத்வா துதோஷ மற்ற பெயரெல்லாம் கேட்கச்ச அவ்வளவு சந்தோஷம் இல்லை அந்த அழகிய மணவாளன் என்ற திருநாமத்தை கேட்டவுடன் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தாள் இந்த தருணியானவள் மேலும் தருணீயத்த துதோஷ தருணீயதி யா சதைவ என்று அப்பொழுதுதான் ஒரு தருண யுவதியானவள் போன்று சந்தோஷத்தை அடைந்தாள் அதர் அதற்கு வரல் பாலபாவத்தில் இருந்தவள் போலும் கேட்டு சரி சரி நின்றிருந்தவள் அப்போதான் ஒரு தனக்கே தருணி என்கிற வயது முதிர்ந்தவளாக வயது வந்தவளாக பாவித்து தன்னை ஒரு சந்தோஷத்தை அடைந்தாள் அதுவரையில் அவளுக்கு குழந்தை பருவமே போகாதது போல மற்ற பெருமாளை பற்றி கேட்டுருந்தவள் அந்த அழகிய மணவாளன் என்ற ரங்கநாதன் என்கிற பெயரை அந்த விருதங்களை சொன்னவுடன் அவளுக்கே வெட்கம் வர நாம் தப்பு இப்பொழுதுதான் வயசை எட்டியுள்ளோம் தருணி என்கிற ஒரு நிலையை அடைந்துள்ளோமோ என்று நினைக்கும் அளவிற்கு அவள் சந்தோஷத்தை அடைந்தாள் அழகாக சொல்கிறேன்

தான் ஒரு தருணி என்கிற பாவத்தை அடைந்து சந்தோஷத்தை தற்பொழுதுதான் அடைந்தாள் எப்பொழுது ரங்கநாதனுடைய பெயரை ஜாமாத்ரிநாத என்ற பெயருடன் சேர்த்து கேட்டாளோ அழகிய மணவாளன் ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற பெயரை கேட்டவுடனே சந்தோஷத்தை அடைந்தாள் ஆலோக்கியதத்ரஹரயஸ்மரவை ஜெயந்தீம் தஸ்யா ரசாயன ரசாயனமத்திய அங்கயஷ்டிம்

இந்த ஸ்மரவை ஜெயந்தியாக இருக்கக்கூடிய அதாவது மன்மதனே கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யமான அங்கங்களை உடைய ஸ்மரவை ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அளவில் உடைய அந்த அவளை பார்த்து கோதையை பார்த்து ஹரையஹா பெருமாள் இவள் அவ இவள் அவர்களை பார்த்தாள் அவர்கள் இவளை பார்த்து மேலும் அவளுடைய தன் கண்ணுக்கே ஒரு ரசாயனமோ அற்புதமான மையோ என்று நினைக்கலாம் படியான அவருடைய சரீர அழகையும் பார்த்து நம் கண்ணுக்கு ஒரு ரசாயனம் போன்று விளங்கக்கூடிய தன் கண்களுக்கு ஒரு ரசாயனமோ என்று நினைக்கலாம் படியாக இதுவரையில் பார்த்திடாதபடியான ஒரு அழகை பார்த்து அங்கயஷ்டியை அவளுடைய அற்புதமான சரீரத்தையும் பார்த்து லோகத்ரேயி பகுமதா லோகத்திரயத்திலையும் எல்லா பூர் புவ சுவகான் என்ற இவருக்கு கமலாபதி கமலாபதியும் தான் எல்லா நூற்றி எட்டு பெருமாளையும் சொல்கிறாளே அந்த கமலாபதித்துவத்தை காட்டிலும் கோதாபதித்துவம் கோதாபதின்ற பெயர் தான் இன்னும் நம்மளுக்கு சந்தோஷமா கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று ஒவ்வொரு பெருமாளும் எண்ணெ எண்ணினார்கள் லோகத்ரேயி பகுமதாத்துன்ற என்ற அழகு பதம் என்னென்ன லோகத்ரயத்திலையும் வாழ்க்கைக்கு என்னடா பிரசித்தின்னா கமலாபத்தின்னு பிரசி பிரசித்தி ஸ்ரீபதின்னு பிரசித்தி ஆனால் இப்போ என்னடா ஆசைப்படுறனா கோதாபதித்வத்தை தான் ஆசைப்படுறாள் கமலாபதித்வத்தை விட்டுட்டு கோதாபதித்துவத்தை பதித்துவத்தை ஆசைப்படுற அளவுக்கு கோதையானவள் அவ்வளவு அழகாக தெரிகிறாள் அவர்களுக்கு ஆலோக்கியதத்ரஹரையா ஸ்மர வைஜயந்தீம் அதாவது மன்மசன் ஜெயிச்சதுக்கே காரணம் இவள்தான் அந்த ஸ்மர வைஜெயந்தினா வைஜெயந்தினா என்னென்ன ஒரு போட்டியில் கொடுக்கக்கூடிய பதக்கம் தங்கப்பதக்கம் மாதிரி இல்லை ஒரு பெரிய கோப்பை அந்த ஸ்மரன் ஸ்மரனுக்கு கிடச்ச வைஜெயந்தியோ என்று நினைக்கலாம் படியாக இருக்கக்கூடிய அவளை பார்த்து விஜய வைஜெயந்தின்றா விஜய்கிச்ச அந்த கோப்பையை லாஸ்ட்டில் கொடுக்குற எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கோப்பை கொடுப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் சேர்த்து கொடுப்பார்ப்போம் அந்த மாதிரி ஸ்மர ஸ்மரவைஜெயந்தியாக விளங்கக்கூடிய அந்த கோப்பை போன்று விளங்கக்கூடிய அவளை மன்மதனுடைய மன்மதன் தான் அழகான சிருஷ்டிக்காக பெற்ற கோப்பையோ என்று நினைக்கலாம் படியான அப்படின்னு அர்த்தம் இல்லை மன்மசனுக்கே கிடைச்ச விருது கிடைச்ச ஒரு பெரிய ஆபூஷன் ஆபூஷணம் மாதிரி விளங்கக்கூடியவளான அவளை பார்த்து அவள் மேலும் எப்படி விளங்குகிறாள் என்றால் அவர்களுடைய நூற்றி எட்டு திவ்ய தேசத்து கண்களுக்கு ஒரு ரசாயனம் பண்ணி வைத்திருக்கிறாள் போன்ற அற்புதமான சரீர காத்திர சௌந்தரியத்தையுடைய அவளை பார்த்து லோகத்ரேயி பகுமதமான கமலாபதித்துவத்தை கூட மறந்து எங்களுக்கு கோதாபதித்துவம் வேண்டும் என்று அதையே அதிகமாக உத்கிருஷ்டமாக மேனிறே பகுமேனிரே பகுமதித்தார்கள் சன்மானமாக பார்த்தார்கள் என்று கூறுகிறார் இந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு திவ்யதேசத்து பெருமாளையும் இதற்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார் ஒவ்வொரு பெருமாளையும் அவள் எதனால் வேண்டான்னு சொல்கிறான்ற விஷயங்கள்லாம் சொல்ல போகிறார்னு நினைக்கிறேன் හපා ළම් විතා ක සි හ කල්್ජා ු ලි ශ මත വෙන් ට ේ ය ධන්ත ොරව න මහ දසන්.